செய்தித்தாளில் ஓம் பட விளம்பரம் நான் பார்த்தேன். அன்னைக்கு முழு நாள் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு இதையே தேவையில்லாத வேலை, இவருக்கு பக்தி படம் எப்படி சரியாக வரும் அப்படின்னு. அப்புறமா தான் தெரியும் அது காதல் படம்ட்டு. இந்த அந்தான இசை வெளியீட்டெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டார் எங்கள் அப்பா. 28 நாள் 38 நாள்லாம் படத்தை எடுத்து வெளியிட்டேன் எங்கள் அப்பா. 3 ஆண்டுகளாக இந்த படத்தை எடுத்தது பெரிய வியப்பு தான். இசை அதால் அடைய முடியாத மகிழ்ச்சியும் கிடையாது, அதால் அழிக்க முடியாத துயரமும் கிடையாதுன்னு மொசாட் சொல்கிறான். அந்த இசை வெளியீட்டு விழாவில் நின்று கொண்டிருக்கிறோம். வளர்ந்து வருகிற ஒரு இளம் இசையமைப்பாளரின் அன்பு தம்பி ரகுநந்தன் இதற்கு இசையமைத்திருக்கிறார். என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்களை பற்றி எல்லோரும் பேசிட்ட பிறகு சில செய்திகளை நாம் பகிர்ந்துக்கணும். சோளம் விதைக்கையில் சொல்லிப்புட்டு போன புள்ள சோளம் விடைஞ்சு காத்து கிடக்கு, சொன்ன சொல்லு என்ன ஆச்சுன்னு அந்த பாட்டு, அதை தாண்டிய ஒரு இலக்கியம் எடுத்தவொடனே தலைப்பு எழுத்துல, அதாவது டைட்டிலில் பாட்டு வந்தது அதான். திரையரங்கில் போய் உட்கார்ந்த பிறகு எடுத்தவொடனே ஒரு பாட்டு, சோளம் விதைக்கையில் யாரா யாரா எங்கே என்னடா இப்படி ஒரு படமாக இருக்குது அப்படின்ட்டு. படம் பார்த்துக்கிட்டே போனால் காந்திமதி அம்மா வந்து சொல்கிறான், ஏண்டி இருங்கடி ஒன்று மண்ணா வந்தோம் ஒன்று மண்ணா போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாங்க ரெண்டு பொம்பளைங்க. அதில் ரொம்பலை சொல்லுது, உனக்கு தெரியுமாடி சேதி குருவம்மா சிந்தன இடம் குந்தன இடமெல்லாம் சிந்தனை மூக்கா இருக்கான். அப்படி ஒரு வசனத்தை அதுக்கு முன்னாடி திரைப்படங்களில் நம்ம பார்த்ததில்லை. சாராஜாதேவி, சாவித்திரி, ஸ்ரீபிரியா, ஸ்ரீதேவி, பத்மினி இவர்களையெல்லாம் கதாநாயகியாக கனவு கண்டுகிட்டு இருந்தவர்களுக்கு தன் அத்தை மகளும் அக்கா மகளும் கதாநாயகி ஆக்குனது என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்கள் தான். ஸ்ரீதேவி அதுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களில் வந்த ஸ்ரீதேவியாக இருந்தால் யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்தத மயிலாக மாற்றி ஒரு கொண்டையை போட்டு பின்கோசம் கட்டி சேலையை கட்டி விட்டு ஒரு கூடையை கிழிஞ்ச கூடையை கையில் கொடுத்து நடக்க விட்டோன்னா இதுதான் நம்ம அத்தை மகத்தனம் சாணியை தூக்கி சாணி எழுதுறதுக்கு போகுதுன்னு பார்க்கும்போது நம்ம அத்தவனும் கதாநாயகியாக நமக்கு பட்டுருச்சு. கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் சொன்னது போல பாரதிராஜா வருவதற்கு முன்பு சினிமா திரையில் வந்தது. அவர் வந்த பிறகுதான் எங்கள் சினிமாவில் கிராமம் வந்தது. அவர் வந்த பிறகு தான் கிராமத்துக்கு எங்கள் கிராமத்துக்கு சினிமா வந்ததுன்ட்டு. அவர் ஒரு திரை இலக்கியவாதி, ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. அதே 16 வயதுலேயே யாராவது உன்னை சப்பானின்னு சொன்னால் சப்புன்னு அரைஞ்சிருன்னு மயில் சொல்லிடுவோம். அப்போ யாருமே சப்பானின்னு சொல்ல, யாருமே கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொன்னால் கோபாலகிருஷ்ணன் யாரும் சொல்ல போகிறது இல்லை, எல்லாரும் ஜப்பானி ஜப்பானின்னு தான் சொல்லுவான். அது மாதிரி அந்த டாக்டர் சொல்லிடுவான், ஓங்கி கன்னத்தில் இவர் அரைஞ்சிடுவார் கமல். இப்போ ஒரு மயிலுக்கு சொல்லுவார், சப்புன்னு அந்த டாக்டரை கன்னத்தில் அரைஞ்சிட்டேன்னு. அவள் அதை டாக்டர் தன்னை ஏமாத்தியவன், அவங்க எண்ணத்தில் அரைஞ்சதை அது எப்படி அரைஞ்சான்னு கேட்டு ரசிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. எப்படி அரைஞ்சாருன்னு, சப்புன்னு அரைஞ்சேன் அப்படின்னு. எப்படி அரைஞ்சேன்னு திருப்பி கேட்பான், சப்புன்னு அரைஞ்சேன்பா. மறுபடியும் எப்படி அரைஞ்சேன்னு கேட்பான், சப்புன்னு ஒரே அறையாக அரைஞ்சிடுவான். அரைஞ்சோடனே நேச்ச மயிலை நம்ம மயிலையே அடிச்சிட்டமேன்னு அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு. அப்படி தயங்கி தயங்கி நிற்பான், அப்படி கண்ணத்தை பிடிப்பான். அடிச்ச அந்த நேரத்தில் ஏ தந்தானே தானே தானே அந்த உணர்வை பாடலாக்கிய ஒரு விதம் வந்து உலகத்தில் எந்த இயக்குனரும் கிடையாது. செந்தூரா பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா நீ சிட்டாட்ட ஏஞ்சிருச்ச சொல்லக்கா முத்து பல்லக்கா யாரும் இருந்தாலும் என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கான்ட்டு. இன்னைக்கு என்ன காதல் படம் இன்னைக்கு எங்கள் அப்பா எடுக்கிறது. அமீர் சொன்னது மாதிரி எங்களையெல்லாம் படிக்க விடாமல் பாலாப்படுத்தின படம் அலையுலு. இதில் படத்தில் 3 மேதைகள்
திரைக்கதைன்னு ஒன்றும் கிடையாது, திரை இலக்கியம்தான். ஒருத்தர் எழுதுறாரு, உயிரில் வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை, அதிலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ உன் வெள்ளி கொலுசலி கேட்டால் உன் வெள்ளி கொலுசலி வீதியில் அத்தனை ஜன்னலும் திறக்கும். நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும். நீ பட்டுச்சேலை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோச்சம் பெறும். இதை இந்த கவிதை வரையில் எழுதி கொடுத்தா எந்த பொண்ணு காதலிக்காது? ஆகச்சிறந்த படைப்புகளை தந்த மேதைகளின் படைப்பு தான் ஓம். இங்கே பாடல்களை என் தம்பி கபிலன் வைரமுத்து, மதன் கார்கி, என்னுடைய அன்பு இளவல் நா முத்துக்குமார் போன்றவர்கள் எழுதியிருக்கிறாங்க. சுடும்பறை நெருப்பு, சுற்றும்பறை பூமி, போராடும் வரை மனிதன் நீ மனிதன், இந்த தத்துவ வரிகள், இந்த லட்சிய வரிகள் தான் என் போன்ற தமிழ் பிள்ளைகளை இன்று வரை சூடு குறையாமல் ஒரு போராட்டக்காரனாக வைத்திருக்கிறது. ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை போராட்டமே வாழ்க்கை என்று அவர் எழுதிய வரிகள் தான் எங்களெல்லாம் இன்றும் போராட்ட களங்களிலே தொடர்ச்சியாக நிற்க வருகிறது. சிறை என்றால் அதை நிறை, தடை என்றால் அதை உடை, வழக்கு இல்லாத விடியாது கிழக்கு என்ற நோக்கத்தோடு நாங்கள் இன்று வரை மக்கள் பிரச்சனையில் போராடுவதற்கு அவருடைய வரிகள் தான். எரிமலை எப்படி பொறுக்கும் உன் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், சிங்க கூட்டங்கள் எழுந்தால் துன்ப சிறை கதவு திறக்கும் தெரிக்கும், நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி அழுதால் வராது நீதி, எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு, உன் இளமை உன் தோளில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை தொட்டுவிடு, காலம் புரண்டு படுக்கும் நம் கண்ணீர் துளியை துடைக்கும், செருப்பாய் உழைத்தவன் வரப்பாய் இழைத்தவன் சுட சுட அழுதவன் அடிக்கடி இறந்தவன், வெற்றி சங்கை ஊதும் போது தர்மம் இங்கே தூங்காது. இதெல்லாம் இந்த படத்தில் இல்லை, எழுதியவர் இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறார். ஒரு 20 கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி எங்கள் அப்பா தெலுங்கில் எடுத்த படம் நாற்காணி கனவுகள், அதில் ஒரு பாடல், ரத்தம் குடிக்குது கொட்டம் அடிக்குது லத்தி எடுத்தவர் ஆட்சி, எத்தனை பாடுகள் எத்தனை கேடுகள் செத்து விழுந்தவர் சாட்சி. என்னைக்கு எழுதுனது? இன்னைக்கு நடக்குது. காரணம் ஒரு ஞானம், கால ஞானம், ஒரு தீர்க்கதரிசிகளுடைய கணிப்பு. அதில் சொல்கிறாரு, அன்று காந்தியின் தேசம் இந்த கௌரவர் தேசம், அட மலர்களில் கூட மாமிச வாசம்னு. அது கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம், சக்தி படைத்தவர் யுத்தம் நடத்திட வேண்டும்ங்கிறார். இங்கே சக்தி படைத்தவர் யாருங்க? ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கத்திட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அதுதான் இங்கே இங்கே பேசிய என் தம்பி சுரேஷ் காமாட்சி கூட சொன்னான், தம்பி அமீர் கூட குறிப்பிட்டார், ஒரு நாள் முழுக்க நடத்த வேண்டிய விழா. பாரதிராஜா அவர்களை பற்றியோ கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை பற்றியோ போகிற போக்கில் பேசிட்டு போயிட முடியாது. அவ்வளவு பாதிப்பை அவ்வளவு தாக்கத்தை தமிழ் சமூகத்திற்கு தந்தவர்கள், அவ்வளவு பெரிய படைப்பை கவிப்பேரரசு அவர்கள் தந்திருக்கிறார். கருவாச்சி காவியத்தை, கள்ளிக்காட்டு இதிகாசத்தை, மூன்றாம் உலகப் போரை தாண்டி இன்னொரு படைப்பை தமிழ் சமூகத்தில் எவரும் படைக்க போகிறதில்லை. அவரை வெறும் பாடலாசிரியராக பார்ப்பது போல ஒரு பைத்தியக்காரத்தன் எதுவும் இல்லை. ஒரு அறிவியலாளர், ஒரு பொருளாதார மேதை, மருத்துவம் படிக்காத மருத்துவர், அவர் கேட்குறாருல்ல, எங்கேயாவது தொப்பை முயலையோ தொப்பை கிளியோ நீ பார்த்துருக்கியான்னு. தொப்பை மனிதன் இருக்கா? நெஞ்சுக்கு உள்ளே இருக்கிறதா வயிறு, அதுக்கு வெளியில் வந்தால் வயிறு இல்லை, அதுக்கு பேர். அவர் சொல்லாத மருத்துவ குறிப்புகள் இல்லை. ஒரு உழவன், அவருக்கு வேளாண்மை தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிந்த ஒரு ஒரு முழு ஒரு ஒரு படைப்பு கவிப்பேரர் சுயரமுத்தவர்கள். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வியப்பீங்க, பலர் எழுத்துக்களை நாம் வாசிப்போம், ஆனால் அவருடைய எழுத்துக்கள் நம்மை வாசிக்கும்.
அது வாட்சி பார்த்தா தெரியும். சில புத்தகத்தை ஏண்டா இதை படிக்க எடுத்தோன்னு இருக்கும். அவர் புத்தகத்தை அவர் எழுத்தை படிக்க தொடங்கினவன் எப்போ தொடங்கினா எப்போ முடிச்சோம்னு தெரியும். அது நம்மை படிக்கும். அவருடைய தாய், அவரை பெற்ற தாய் அங்கம்மாவுக்கு எழுதிய கவிதை அந்த பாட்டு எங்கம்மாவுக்கும் உங்கம்மாவுக்கும் இருந்தோம். அதை தாண்டி அந்த கவிதையை கேட்டுட்டு அழாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. அண்மையில் எட்டு வழிச்சாலைக்கு ஒரு கவிதை, அது ஜெயங்கொண்டான் அந்த ஒரு இப்போ வந்து தொடர்ச்சியாக ஒரு அரிய பணியை ஆட்சி கொண்டிருக்கிறார் தமிழ் சமூகத்திற்கு. என் முன்னவர்கள் செய்யாத ஒரு பெரும்பணியை, ஆகச்சிறந்த இலக்கிய படைப்பை செய்து கொண்டிருக்கிறார். நமது முன்னவர்கள் மறைமலை அடிகளை பற்றி, ஐயா ஜெயகாந்தனை பற்றி, ஒவ்வொருத்தரை பற்றியும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள நிறைய காலங்கள் தேவைப்படும். ஆனால் அதை சுருக்கி ஒரு 20 நிமிடம் கட்டுரையாக அவர் படிக்கிறது. அதில் அண்மையில் அந்த கலிங்கத்தை பற்றி அந்த ஜெயங்கொண்டத்தில் அவர் சொல்கிறாரு, முற்போக்கு சிந்தனை இல்லாத சமூகம் முன்னங்கால் இல்லாத விலங்குங்கிறது. இலக்கியம்ங்கிறது என்ன? நயம்பட உரைத்தல், சுவைபட சொல்லுது. சுவைபட சொன்னோம் அவ்வளோதான். இப்போ பாரதியுடைய மீசையை சொல்கிறார், பாரதிக்கு மீசை. நான் கேட்ட வரைக்கும் கிடாமீசை வச்சுருந்தான், கருகருன்னு மீசை வச்சுருந்தான், தொடப்பக்கட்ட மாதிரி மீசை வச்சுருந்தான், இப்படி தான் நம்ம பார்க்குறோம், அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம். முறுக்கு மீசை வச்சுருந்தான் அப்படின்னு இருட்டை கத்தரித்து சித்தரித்தது போன்ற மீசைங்கிறது. அதுவே பாரதிதாசனுக்கு சொல்றார். பாரதிதாசன் மீசை நீங்க பார்த்துருக்கணும், நீங்க பார்த்துருந்து கருது கட்ட பார்த்துருக்கணும். கருதை ரெண்டு பக்கம் வச்சுட்டு நடுவால் ஒரு கட்டு போட்டிருப்பான், அப்படி குவிஞ்சு இப்படி சின்னதாக இருக்கும். பாரதிதாசன் மீசை சொல்லும்போது கருது கட்டு மீசைங்கிறாரு. அப்போ அந்த இடத்த விட்டு நகர முடியாது. நீங்க யாரா இருந்தாலும் இது எப்படா இதெல்லாம் கவனிக்கிறாருன்னு வரும். இந்த கவிராஜன் கதையில படிச்சுக்கிட்டே வரும்போது பாரதியை கேட்குறாரு, பாரதி, பாரதியின் பிறப்பை பாருங்க, உலகத்தில் எவனாவது சிந்திப்பான், எட்டயாபுரத்தில் மட்டும் ஒரு தாய்க்கு எப்படி நெருப்பை சுமக்கும் கருப்பை. அந்த இடத்துல அவரும் வியக்கிறார். எழுதிக்கிட்டு கவிராஜன் கதையில் பாரதியை பற்றி எழுதும்போது அவரும் வியக்கிறார், இந்த அம்மா மட்டும் எப்படி ஒரு நெருப்பை தன் கருப்பையில் சுமந்துச்சுன்னு, நாமளும் இருந்தாலும் மட்டும் எப்படி இதையெல்லாம் யோசிச்சு எழுதுறாங்க, நாமளும் யோசிக்க முடியுது. அது எழுதிக்கிட்டே வரும்போது பாரதி, உன் இறுதி ஊர்வலத்தில் உன் உடலில் வைத்த ஈக்களின் எண்ணிக்கையோட ஆட்கள் இல்லையாமே, அந்த இடத்துல அழாதவன் இருக்கவே முடியாது. சும்மா ஒரு வைரமுத்து ஏதோ பாட்டு எழுதுவார் சினிமாவுக்கு அப்படி நினைக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலகத்தில் வேணும் முடியாது. நீங்கள் ஒன்று வேணாம், மூன்றாம் உலக போர் எடுத்து அவர் முழுக்க படிக்கணும். அவர் எழுதின முன்னுரையை படிச்சிங்கன்னாவே உலக அரசியல் புரிஞ்சிடும், உலக அரசியல் புரிஞ்சிடும். அது அது எப்படி சொல்றது, இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் தேடி தேடி இனிமேலாவது பாட்டை விட்டுருங்க, அதை நீங்கள் காதில் கேட்டு போயிறீங்க. அவரே சொல்கிற மாதிரி பாட்டு படித்தா சங்கதி உண்டு, என் பாட்டுக்குள்ளேயும் சங்கதி உண்டுங்கிறார் பாருங்க. அதனால் பாட்டை கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். போகிற போக்கில் அடித்து விடுவார். பட்டினியால் பல ஏழைகள் சாவது தேசியமானதடா, இனி பால் வரும் என்பதும் தேன் வரும் என்பதும் சோசியமானதடாங்கிறது. காதலை பாடாமல் காவியம் இங்கில்லை, ஆனாலும் காதல் தான் சாபம். சாதியும் தான் கண்டு சாதகம் கண்டானே, யாரோடு அவனுக்கு கோபம். ராஜாக்கள் கதையெல்லாம் ரத்தத்தின் வரலாறு, ரோஜாக்கள் கதையெல்லாம் கண்ணீரின் வரலாறு. இங்கே உறவுக்கும் உரிமைக்கும் யுத்தம், அதுதானே உலகத்தின் சத்தம்னு முடிகிறது. அது தத்துவம்னு எடுத்தா தத்துவம், பாட்டுன்னு எடுத்தா பாட்டு. ஒன்றும் இல்லை, என் தம்பி சீனராமசாமி எழுதின படம், இப்போ கேட்கின படம், அதில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு, நம்பிக்கை கொண்டவனுக்கு 4 திசையும் கிழக்கு தான். இதை விட என்ன தத்துவம் இருக்கு? நான் படித்தேன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, ஒரு ஞானி, படுத்து கிடப்பவனுக்கு பகலும் கூட இரவு தான், எழுந்து நடப்பவனுக்கு 4 திசையும் கிழக்கு தான். அதை தான் கவி பேரரசு சொல்கிறார். அப்போது வெறும் திரைசை பாடலாசிரியராக கவி பேரரசை பார்க்க முடியாது, வெறும் திரைப்பட இயக்குநராக எங்கள் அப்பாவை பார்த்துட முடியாது. திரை இலக்கிய மேதையாக தான் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் எடுத்தெடுத்து நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் மூக்குத்தி குத்துறவருக்கு தெரியுமாங்க,
நாடோடி தண்டரில் மூக்குத்தி இவ்வளோ அழகாக குத்த முடியும்னு எவனுக்குன்னு தெரியாது. அதே மாதிரி கோலம் வேதம்புதியில் கோலம் அமலாக போடும், காலு தாங்க இப்படி இப்படி போகும். இந்த காலை வச்சு ஒருத்தன் கோலம் போடுறதை காட்ட முடியும்னா அதான் அதுதான் இலக்கியம், அதுதான் இலக்கியம். எங்கள் அப்பாட்ட வேலை செய்கிறது மாதிரி ஒரு நரக வேதனை உலகத்திலே கிடையாது. அது என் தம்பி ஆயிக்கும், இங்கே எங்கள் குடும்பம் நிறையா இருக்குது, எங்கள் குருலாம் பாருங்கள், அவர் இல்லைன்னா பாது பசும் பொண்ணு நான் பாதிப்படத்திலே ஓடிப்பேன். ஐயா பாக்கியராஜராக இருக்கவங்க கடிதம் எழுதி வச்சுட்டு நான் போட்டுட்டே போயிட்டேன், எழுதி கொடுப்பேன் சார் சார் எல்லா தலையும் உரிக்கல் விட்டு கடைசியாக இது போதும் எடுத்து எங்கே அந்த பையன் நான் கோச்சிட்டு போயிருவேன். எங்கவே அங்கே போய் வந்து குரு வருவார், வாடா இந்த இடத்துல ரெண்டு வரி தேவைப்படுது ஏதாவது எழுது. அப்படியாப்பா அந்த தாளம் எடுத்து வச்சுருப்பேன் கசைக்கு போட்டத அதை எடுத்து இந்த இருக்குல்லப்பா இந்த ரெண்டு வரி ஆ கொடு அது போய் சொல்லு. என்ன நான் ஒரு நாள் கோச்சிட்டே இருந்த ஐயா வந்தார் சிவாஜி ஐயா, என்னடா ராஜா உன் பிரச்சனை, என்ன எழுதி கொடுத்தாலும் கிழிச்சு கிழிச்சு போட்டுறாங்க ஐயா. அப்படியா அப்படியா சரி, உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை என்கிட்ட சொல்லிடு, டேக்கில் நான் பேசிவிட்டேன். நான் வந்து எல்லா யூனிட்டுக்குன்னு நான் அந்த ஓரத்தில் போய் நின்றுக்குவேன். அவர் நடிச்சுட்டு எங்கள் அப்பா பட்சே அப்படின்னு ஒன்ன அப்படி வேறு எல்லாம் தொடச்சிட்டு கூட்டத்தில் என்னை தெழுவார், நான் நினைக்கிறேன் ஓகேவா ஓகே. இதை ஒரு நாள் எங்கள் அப்பா பார்த்துட்டாங்க, எங்கேயோரு இவர் ஓகே கேட்குறாரா, யார்கிட்ட கேட்குறா, ஏ என்ன நடக்குது எனக்கு தெரியாது. அது ஒரு பெரிய அது ஒரு காலம். அது அந்த மாதிரி பட்டாம்பூச்சி ஒட்டணும், மைசூரில் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம், வண்ணத்து பூச்சி ஒட்டுறது நான் ஐந்து விழா எங்கள் அண்ணன் வீரசிங்க, அதை போய் அந்த இடத்துல அந்த இதில் செடியில் ஒட்டிட்டு வாங்கடாமல் ஒட்டிட மாட்டோமா, அதை ஒட்டா என்னங்கிட்ட ஒட்டிட்டு தரேன். அதையும் எல்லா வேலையுமே அவருக்கு இயற்கையிலே ஒரு குணம், அவரே செஞ்சாதான் மன நிறைவடையும். எங்களை என்ன எதை சொல்கிறாங்கல்ல, எந்த வேலையுமே அவர் செய்யும்போது தான் நிறைவடையும். ஆ டைரக்டர் இருப்பார், அவர் எல்லாம் இந்த இடத்துல மேசை இந்த இடத்துல கூட எல்லாம் வச்சுருப்பார், ஆனாலும் அதை ஒரு தடவை நகர்த்தி அதே இடத்துல திருப்பி அதே இடத்துல இருக்கும், ஆனாலும் அந்த கூட எடுத்து ஓகே அப்படின்னு வச்சா தான் மன நிறைவடையும். என்ன இதை வந்து நீங்க முத நாள் ரெண்டு நாள் பார்க்குறேன் பயந்துருவான், ஏ எப்படா அதான் சொல்றாருல்ல தனி மனித படைப்பாளி அவர் ஒருத்தர் தான். அதை தான் ஐயா பாக்கிற சொல்றாரு, கேமராவும் பொண்ணும் கொடுத்தா போதும் அவர் வாட்டு படம் எடுத்துக்கோங்க. என்னை வந்துங்க என்ன யாரு என்னை யாருன்னே தெரியுது. நான் பாஞ்சாலங்குறிச்சி எங்கள் அப்பாட்ட பசுமன் முடிச்சு பாஞ்சாலங்குறிச்சி படம் எடுக்க போறேன் போய் சொல்லும்போது, உனக்கு அமெரிக்காவிலேருந்து டைரக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிற புத்தகத்தை வர வச்சு தரேன் நீ படிங்கிறது, எங்கள் அப்பன் கூட சொன்னதில்லை. ஆமாம் பசும்பொண்ணு இப்போ பாஞ்சாலங்குறிச்சி எடுத்துட்டோம், இறுதி கட்ட படம் பிடிப்பு இருந்துக்கிட்டு வேலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு, கையை பிடிச்சி எடுத்துட்டு வாங்க ஒரு நாள் இருவருன்னு குஞ்சுமோன் அலுவலகத்துக்கு போகிறோம். குஞ்சுமோன் உட்காந்துருக்கு அப்படி கவிஞரே வந்தோன்னா அவர் எந்திரிச்சு வாங்க 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 எனக்கு வேலை இருக்குது சொல்கிறேன், நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குற காலம், ஒரு தடவை இவனை தொடங்க போயிட்டு வரேன். அவர் மறந்துருக்கலாம், அது நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. அப்படிப்பட்ட மேதைகள் நீங்க தேடி தேடி அவரை படிங்க, உங்களுக்கு நான் ரொம்ப சோறு வரும்போது படிங்க, அவருடைய பாடல்களை கேளுங்க, அவருடைய கருவாச்சி காவியம் கள்ளிக்காட்டு இதிகாசங்கள் எல்லாம் நாங்கள் சொல்ற மார்ச்சியங்கார்கி அப்படின்னு, மார்ச்சியங்கார்கினுடைய தாய் போல உலகத்தில் மிகச்சிறந்த புதினம் இல்லைன்ட்டு பத்தாண்டு இருபது ஆண்டு கழிச்சு ஒருத்தன் சொல்லுவான், கருவாச்சி காவியம் போல கள்ளிக்காட்டு காட்சியம் போல ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான், அது வரும். கார்கியுடைய தமிழில் எழுதப்பட்ட இப்போ மொழிபெயர்க்கப்பட்டது போல கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியம் பிற மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டால் ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்டால் பிற மொழியில மொழிபெயர்க்கப்பட்டால் அதை தாண்டிய இதிகாசம் தான் காவியம் தான் நமது. அப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் சேர்ந்து படைத்த படம் ஓ, இது வெற்றியடைய வாழ்த்துறதால வெற்றி அடையணும் அடைஞ்சே தீரணும். அவ்வளோ பெரிய உழைப்பை என்னுடைய அப்பா கொட்டியிருக்கிறாங்க, அவங்களே நடித்து அதில் எல்லாருமே நீங்கள் கைதட்டினதை பார்த்தேன், நாங்கள் ஆடுற சிலம்பு தாண்டா நீங்கள் வெஸ்டர்ன் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத வெட்டி போட்ட உடனே
எல்லாம் பயங்கர கைதட்டு. அதுக்கப்புறம் அவர் அவர் கனவு இப்போ தான் நிறைவேறுது, அவர் நடிக்கணும்னு தான் வண்டி ஏறி வந்தார். நடிக்கிறதா ஆசை, அப்போ நடிக்கலை, அது கல்லுக்குள்ளீரத்தை நடிச்சுட்டு விட்டாங்க, அதுக்கப்புறம் நடிக்கலை. இப்போ வந்து குரங்கு பொம்மை, பாண்டி நாடு, தம்பி சுசீந்திரன்லாம் நடிக்க வச்சு இப்போ நடிக்கிறாங்க. இப்போ இதில் ஆக சிறந்த படைப்பு